வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமான ஒரு கம்ப்ளைண்ட்டாக ஒரு மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ்க்கு வந்தது, வேறவங்க இன்ஸ்டால் பண்ணது. இந்த மோட்டாரை சர்வீஸ் பண்ண முடியுமா முடியாதான்னு சொல்லிவிட்டு கேட்டாங்க. சரி அனுப்பிவிடுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அனுப்பிவிட சொன்னேன். என்ன ரீசன்னா கஸ்டமருக்கும் பார்த்திங்கன்னா இது எதனால் ஆனதுன்னு தெரியல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அவங்கக்கிட்ட நிறைய க்வெஸ்சன் ரைஸ் பண்ணும் போது சொன்னாங்க, கிணத்துல வந்து போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 900 வாட் பிஎல்டிசி மோட்டார், ஒரு 8 மந்த்ஸ்க்கு முன்னாடி போட்டிருக்காங்க. 900 வாட் பிஎல்டிசி கிணத்து மோட்டார். கிணத்துல வந்து பார்த்திங்கன்னா நண்டு நிறையா இருக்கும் போல். நண்டும் இந்த மீச மீன் சொல்லுவாங்க, இந்த மீனை வந்து கேன்சர் வருதுன்னு சொல்லிட்டு தடை பண்ணிட்டாங்க. இந்த ரெண்டு மீனும் நிறையா வளர்த்துட்ருக்காரு. அந்த மீனும் நண்டும் பார்த்திங்கன்னா இந்த அலுமினிய பாடியை வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக அரித்து எடுத்துருச்சு. தண்ணி வந்து லீக் ஆகுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இம்ப்ளர் சைடில் தண்ணியெல்லாம் லீக் ஆகுது அப்படின்னாரு. நான் நெட்டை ஏதாச்சும் லூஸாக இருக்கும் பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். அவர் இல்லைங்க, நெட்டெல்லாம் லூஸ் ஆகலை, மேலே தூக்கி பார்த்தா ஹோல்ஸ் இருக்குது அப்படின்னாரு. சரி ஏதோ பாடி டேமேஜ் ஆகிருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்ப சொன்னேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மொத்த பாடியுமே வந்து அரித்து எடுத்துருச்சு மீன். அடிக்கடிக்கு வந்து பார்த்திங்கன்னா வயிறை கடிச்சு விட்டுருங்களாம், கயிறு எல்லாத்தையுமே கடிச்சு விட்டுருக்கு. ஃபுல்லாகவே நண்டு மீன் எல்லாமே சேர்ந்துட்டு இதுக்கு அலுமினியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எம்சீல் போட்டால் நிற்காதுன்னு சொல்லிட்டு பேஸ்ட் நம்மக்கிட்ட இருந்தது. அலுமினியம் பாடிக்கான பேஸ்ட் மோட்டாருக்கானது, அந்த பேஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணியிருக்கு. இது 99% வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிறேன். பேஸ்ட் போட்டு இப்போ தான் காய வச்சுருக்கோம். ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா நண்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கு. நண்டு வந்து பார்த்திங்கன்னா பாறையவே குடஞ்சி எடுத்துகிட்டு உள்ளே போயிடும். நண்டு இப்போ இந்த மாதிரி மோட்டார் போடுற இடத்துல இப்போ அதே வந்து பார்த்திங்கன்னா கேஸ்ட் அயன் போட்டிங்கன்னா அது பயங்கர ரஃபாக இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா அதால் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த கரண்ட் மோட்டார், நார்மல் சப்மர்சிபிள் மோட்டார்லாம் பார்த்திங்கன்னா மேலே லைன் லைனாக வந்து பார்த்திங்கன்னா பாடி இருக்கும், அதில் அவ்வளோ சீக்கிரம் அது உள்ளே போயிட்டு இது பண்ண முடியாது. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளைனாக இருக்கிறதுனால எல்லாம் ஃபுல்லாகவே கடிச்சிருக்கு. ஃபுல்லாகவே கடிச்சு ஓட்டை நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்த சைடு ஹோல்ஸ் வரல. இந்த இம்ப்ளர் பாடிக்கு மட்டும் வாட்டர் சீல்டு இருக்கிற இடத்துல மட்டும் ஒரு 3 ஹோல்ஸ் இருந்தது. பாடியில் ஹோல்ஸ் வரல, திக்னஸ் கொஞ்சம் அதிகமாக, திக்னஸ் கம்மியாக இருக்கிறதுனால அந்த மாதிரி வந்திருக்கு. பிஎல்டிசி மோட்டார் போடுறவங்க இந்த டைப் அதே வந்து பார்த்திங்கன்னா 200 வாட்டு 600 வாட் போடுறவங்க வந்து பார்த்திங்கன்னா அது பிளாஸ்டிக் வித்து அலுமினிய பாடி கிடையாது, எஸ்எஸ் பாடி இருக்கும், அதுக்கு தொந்தரவு கிடையாது. இந்த 900 வாட்டு 1100 வாட்டு 1300 வாட் மோட்டார் போடுறீங்க அப்படின்னா கிணத்துல நண்டு இல்லாமல் பார்த்துக்கோங்க, அது உங்களுக்கு சேஃப்டி. இல்லைன்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். இந்த மாதிரி இருக்கும்போது நண்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை வடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக பிடிக்க சொல்லியிருக்கேன். என்ன தான் பிடிச்சாலும் கண்டிப்பாக கிணத்துல வரும். ரெண்டாவது வேறு ஆப்ஷன் ஏதாச்சும் ஃபுட்வாலுக்கு மட்டும் கேப் விட்டுட்டு மேலே ஏதாச்சும் பை மாதிரி வச்சு கட்டி உள்ள இறக்க சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் டைம் இறக்கும் போது வேறு வழியே கிடையாது, அப்பப்போ செக் பண்ணிக்க வேண்டியதுதான். நண்டுனால வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்திருக்கு, அதை அவாய்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. மதர் போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஷீல்டில் இதில் போயிட்டுருந்தது. மதர் போர்டு வந்து இஷ்யூ வரல, ஆயில் ஷீல்டு வாட்டர் ஷீல்டு ரெண்டுமே போயிடுச்சு. எல்லாமே நண்டு கடிச்சு ஃபுல்லாகவே உள்ளே மண் எல்லாமே போயிருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் வந்திருக்கு. நண்டு எல்லாம் பார்த்துக்கிறது நல்லது. ஓகே, நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.